நம்முடைய வாழ்க்கையில் ஹலாலான விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். ஹராமான செயல்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் எது ஹலால் எது ஹராம் என்பதை அறிந்து கொள்வது நம் ஒவ்வொருவர் மீதும் உள்ள கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இபாதத்துகளை பொறுத்தவரையில் வாஜிப், சுன்னத், பிதாத், ஷிர்க் போன்ற பல விஷயங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பான விஷயங்கள், அது வியாபாரமாக இருக்கலாம், ஏனைய கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களாக இருக்கலாம், உணவு பானங்கள் தொடர்பானதாக இருக்கலாம், ஆடையோடு தொடர்பான விஷயங்களாக இருக்கலாம், இவ்வாறு நம்முடைய அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பான விஷயங்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்கள் தான் இவற்றிலே எது ஹலால் எது ஹராம் என்பது. எனவே இந்த வகுப்பில் கண்டிப்பாக தொடர்ச்சியாக நாம் கலந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்கிற தகவல்களை அல்லாஹுடைய உதவியால் குர்ஆன் சுன்னாவினுடைய நிழலிலே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய வகுப்பிலே நாம் ஹலால் ஹராமோடு தொடர்பான சில முக்கியமான அடிப்படைகளை அல்லது விதிகளை நாம் அல்லது வரைவிலக்கணங்களை தெரிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். அந்த வகையில் முதலாவதாக ஹலால் என்றால் என்ன என்று நாம் பார்க்கிற போது, ஹலால் என்பது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு செய்வதற்கு அனுமதி வழங்கிய விஷயங்களை நாம் ஹலால் என்று சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஹலால் என்று நமக்கு அடையாளப்படுத்தப்படுகின்றன. இதை சட்ட அறிஞர்கள் முபாஹ் என்றும் சொல்லுவார்கள். ஃபிக்ஹில நீங்கள் போய் பார்த்தால் இதை முபாஹ் என்கிற பிரயோகத்தின் மூலமும் அடையாளப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஒரு விஷயம் அல்லாஹ்வினால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது என்று கேட்டால், இப்போ குர்ஆனை ஹதீஸை நாம் படிக்கிற போது மிக தெளிவாகவே இது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கும். இப்போ உதாரணமாக சூரத்துல் மாஇதா 5வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது, அல் யௌம உஹில்ல லகும் அத்தய்யிபாத், இன்றைய தினம் நல்லவை உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளன. அதே போல வத்தஆமுல் லதீன ஊதுல் கிதாப ஹில்லுல் லகும், வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது. வத்தஆமுக்கும் ஹில்லுல் லகும், அதே போல அவர்களுக்கும் வேதக்காரர்களுக்கும் உங்களுடைய உணவு ஹலாலாக்கப்பட்டுள்ளது. இந்த வசனத்திலே 5வது அத்தியாயத்தின் 5வது வசனம், இந்த வசனத்திலே மூன்று விஷயங்களை அல்லாஹ் ஹலாலாக்குகிறான். அதற்கு ஹலால் என்று தெளிவாகவே அல்லாஹு தஆலா டிக்ளேர் பண்ணுகிறான். உஹில்லலக்கும் ஹில்லுல்லக்கும் என்கிற பிரயோகங்களை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். எனவே குர்ஆனில் அல்லது ஹதீஸில் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது அவர்கள் அல்லது பொதுவாக ஹலாலாக்கப்பட்டுள்ளது அல்லது அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது என்று ஒரு வார்த்தை வருமாக இருந்தால் அதன் மூலம் அது நமக்கு அனுமதிக்கப்பட்டது ஹலாலாக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல சில நேரங்களில் குற்றமில்லை என்று அல்லாஹு தஆலா பயன்படுத்துவார் அல்லது அல்லாஹுடைய தூதர் பயன்படுத்துவார்கள். உதாரணமாக சூரத்துல் பக்ரா 173வது வசனத்தில், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹ்மல் கின்ஜீர் வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு தானாக செத்த பிராணிகளை ஹராமாக்கியுள்ளான், அதே போல இரத்தத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியுள்ளான், பன்றி இறைச்சியை உங்களுக்கு ஹராமாக்கியுள்ளான்,
அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி அறுக்கப்பட்டவற்றையும் அல்லாஹ் ஹராமாக்கியுள்ளான். எல்லை மீறாத நிலையில் ஒருவர் நிர்பந்திக்கப்பட்டால் ஃபலா இஸ்ம அலைஹி, அவர் மீது குற்றமில்லை. லா இஸ்ம அலைஹி, அவர் மீது பாவம் இல்லை, அவர் மீது குற்றமில்லை. இப்ப இந்த இடத்தில் நிர்பந்தமான நிலையில் செத்த பிராணியை சாப்பிடுவது ஹலாலாகும், இரத்தத்தை சாப்பிடுவது ஹலாலாகும், பன்றி இறைச்சியை சாப்பிடுவது ஹலாலாகும். இப்ப நிர்பந்தம் என்பது அது ஒரு தனித்தலைப்பு, இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு வகுப்பில் அதை நம்ம பார்க்கலாம். நிர்பந்தம் என்பதன் அளவுகோல், அதாவது நம்மால் அதை செய்யாமல் உயிர் வாழ முடியாது என்கிற ஒரு நிலைதான் நிர்பந்தமாகும். ஒன்றை செய்வது அதை செய்யாமல் நாம் விட்டோமாக இருந்தால் நம்மால் உயிர் வாழ முடியாது என்று வருகிற நேரத்தில் அது நிர்பந்தமான நிலையாக அமையும். அந்த சந்தர்ப்பத்தில் நாம் செத்த பிராணியை நம்முடைய உயிரை காக்கிற அளவுக்கு சாப்பிட்டுக் கொள்ளலாம், அல்லது பன்றி இறைச்சியை சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்பது இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவாகிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குர்ஆனில் அல்லது ஹதீஸில் ஒரு விஷயத்தை சொல்லி லா இஸ்ம அலைஹி, அதன் மீது அப்படி செய்தால் குற்றம் இல்லை, பாவம் இல்லை என்று வந்தால் நம்ம என்ன முடிவுக்கு வரலாம் என்றால் அதில் அது நமக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது என்கிற முடிவுக்கு வரலாம். அதே போல லைஸ ஹரஜ், சங்கடம் இல்லை என்று வரும். சங்கடம் இல்லை என்று குர்ஆனில் ஹதீஸில் வந்தால் அந்த இடத்தில் நாம் முடிவெடுத்துக் கொள்ளலாம் இது ஹலாலாக்கப்பட்டுள்ளது என்று. உதாரணமாக சூரத்து தௌபாவினுடைய 91வது வசனம், சூரத்து தௌபாவினுடைய 91வது வசனத்தை நீங்கள் பார்த்தால் அதிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், ليس على الضعفاء ولا على المرضى ولا على الذين لا يجدون ما ينفقون حرج اذا نصحوا لله ورسوله ما على المحسنين من سبيل. இதிலே அல்லாஹுடைய பாதையில் போராடுவதை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் போது, பலவீனமானவர்கள் நோயாளிகள் மீது அந்த போராட்டத்தில் அல்லது தர்மம் செய்வதிலே கலந்து கொள்ளாமல் போவதில் சங்கடமில்லை என்று சொல்கிறான். அவர்களுக்கு அது அப்படி போகாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டுள்ளது, ஹலாலாக்கப்பட்டுள்ளது என்பது அதனுடைய அர்த்தமாகும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஹலாலை கண்டுபிடிப்பதற்கான இன்னும் ஒரு வழிமுறைதான், ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா தடுத்து விட்டு ஒரு விஷயத்தை தடை செய்வான், பிறகு அந்த விஷயத்தை அல்லாஹ் கட்டளையிடுவான். இப்போ உதாரணமாக சூரத்துல் மாயிதாவினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹு தஆலா வஇதா ஹலல்தும் ஃபஸ்தாது, நீங்கள் இஹ்ராமிலிருந்து விடுபட்டதும் வேட்டையாடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்போ ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு இஹ்ராம் அணிந்திருக்கிற ஒருவர் இஹ்ராம் அணிந்த நிலையில் வேட்டையாடுவது ஹராமாகும், இது பொதுவாக நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த வசனத்தில் இஹ்ராமிலிருந்து நீங்கள் விடுபட்டால் வேட்டையாடுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். இந்த கட்டளை எதற்கு பிறகு வருகிறது என்று கேட்டால், சூரத்துல் மாயிதாவினுடைய 95வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது يا ايها الذين امنوا لا تقتلوا الصيد وانتم حرم, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இஹ்ராம் அணிந்திருக்கிற நிலையில் வேட்டையாட வேண்டாம் என்று சொல்கிறார். வேட்டையாட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இஹ்ராமில் இருந்து விடுபட்டதும் வேட்டையாடுங்கள் என்று சொல்வதன் மூலம் என்ன புரிகிறது என்றால், ஒருவர் இஹ்ராமில் இருந்து விடுபட்ட பிறகு இஹ்ராமை களைந்த பிறகு அவர் வேட்டையாடுவது ஹலாலாகும் என்பது புரிகிறது. அதே போல ஒரு காரியம், இபாதத்தோடு தொடர்பில்லாத ஒரு விஷயம், அதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்கிற எந்த தடையும் வரவில்லை அல்லது எந்த அனுமதியும் வரவில்லை, செய்ய வேண்டும் என்று வரவும் இல்லை, செய்யலாம் என்று வரவும் இல்லை, செய்யக்கூடாது என்று தடையும் இல்லை. இப்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இது நமக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும். இது நமக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது, இது ஹலாலாகும் என்பது. உதாரணமாக ஆரம்ப காலங்களிலே தந்தைகள் திருமணம் முடித்து விட்ட பெண்களை
இப்ப தந்தை ஒரு பெண்ணை திருமணம் முடித்து ஒன்று தலாக் சொல்லி விடுகிறார் அல்லது தந்தை மூத்தாகி விட்டார் என்றால் ஆரம்பத்தில் அது ஹராம் என்று தடை வரவும் இல்லை, செய்யலாம் என்று அனுமதி வரவும் இல்லை. அப்படி இருந்த நேரத்தில் சிலர் தந்தையரின் மனைவியரை திருமணம் முடித்தார்கள் என்றால் அந்த நேரத்தில் எந்த தடையும் வரவில்லை, அதே நேரத்தில் அனுமதியும் வரவில்லை. எனவே என்ன முடிவெடுக்கலாம் என்றால் இது நமக்கு ஹலால் என்று முடிவெடுக்கலாம். ஆனால் பிறகு அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவினுடைய 22வது வசனத்தை இறக்கி வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉக்கும் மினன் நிசா இல்லா மா கத் ஸலஃப், உங்களுடைய தந்தையர்கள் திருமணம் செய்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம். முந்தி நடந்திருந்தால், இந்த தடை இறங்குவதற்கு முன்னர் நடந்திருந்தால் அதில் குற்றம் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே இந்த பிரயோகங்களை வைத்து இப்ப நம்ம சொன்னது நேரடியாக ஹலால் என்று வருவது, அல்லது லைசாலேஹி இஸ்ம் என்று வருவது, அல்லது லா ஹரஜ் சங்கடம் இல்லை என்று வருவது, அல்லது ஒரு தடையை ஒரு விஷயத்தை தடை செய்து விட்டு அதே விஷயத்தை செய்யுங்கள் என்று சொல்லி வருவது, அதுபோல ஒரு செயலை செய்யுங்கள் அல்லது செய்ய வேண்டாம் என்று தடையோ அல்லது அனுமதியோ வராமல் வருவது, இந்த விஷயங்களை நாம் ஹலாலானவை என்று முடிவெடுக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது ஹலாலுக்குரிய விளக்கமாகும்.